தேசிய பஞ்சாலை கார்பரேஷனுக்கு கீழே செயல்பட்டு வருகிற ஏழு மில்களினுடைய சம்பளம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக உயர்ந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் அவர்களுடைய தலைமையில் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களோடு பஞ்சாலை என்டிசி நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளும் வைத்துக் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இரண்டு மாதத்திற்கான முழு அடைப்புக்கான சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மே மாதம் 17ஆம் தேதி வரை முழு அடைப்புக்கான சம்பளமும் மே 18 இருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்காக 50% சம்பளமும் கொடுப்பதாக நிர்வாகம் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் இது அரசு அறிவித்த முழு அடைப்பு. ஆகவே முழுச்சம்பளம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். என்டிசியினுடைய உயரதிகாரிகளும் டெல்லி தலைமையோடு பேசி ஒரு தீர்வு காண்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் தொழிற்சங்கங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இது கொரோனா காலத்திற்கு உண்டான சம்பளமாகத்தான் இது கவனிக்கப்பட வேண்டுமே தவிர இது எக்காரணத்தை கொண்டும் வேறு வகையில் சட்ட ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தொழிற்சங்க தலைவர்கள் சார்பிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கொண்டு நாளைய தினம் டிஆர்ஓ அவர்களிடத்திலே என்டிசி அதிகாரிகளை வைத்து சம்பள பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இரண்டாவதாக, கோவையிலே மாநில அரசாங்கத்துடைய தளர்வுகளை பயன்படுத்திக் கொண்டு துணிக்கடைகள், நகைக்கடைகள், ஹோட்டல்கள் 8ஆம் தேதிக்கு மேல ஹோட்டல்கள் என்ற முறையிலே திறக்க இருக்கிறார்கள், திறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி திறக்கிற கடைகளிலே முழுவதும் 400 பேர் வேலை செய்த ஊழியர்களை 300 பேர் வேலைக்கு வேண்டாம் என்றும் 100 பேர் மட்டும் போதும் என்றும் எடுக்கிற நிலை என்பது இருக்கிறது. மாநில அரசாங்கமும் மாவட்ட ஆட்சித் தலைவரும் இதிலே கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு உபதேசம் செய்கிற மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஹோட்டல் முதலாளிகள் கடந்த 2 மாத காலத்திற்கான சம்பளத்தை தொழிலாளிகளுக்கு கொடுக்கவில்லை. அது சரியல்ல. மாவட்ட நிர்வாகம் அதிலே தலையிட வேண்டும் என்றும் உள்ளத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கட்டாயம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அதிலே தலையிட வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், பசுமை மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது பசுமை மண்டலம் என்றால் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இது பசுமை மண்டலம் ஆகவில்லை என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு அதிகாரி நிரூபித்திருக்கிறார். அவரே நிரூபித்திருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பரிசோதனைகள் நடத்தப்படுவதில்லை. டெஸ்ட் நடத்தினாத்தான் இது வந்து முழுமையாக பசுமை மண்டலமா என்பது தெரியும். நான் ஆட்சித் தலைவரை கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த மாவட்டத்தில் பிரச்சனைக்குரிய பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகப்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் பசுமை மண்டலம் என்று அறிவித்து நம்மை நாமே முதுகு தட்டி கொண்டால் எதிர்காலத்தில் கடுமையான பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும். அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய நிலைமை தான் கொரோனாவை வைத்து போராடும். இந்த ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்கும் நான் அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய நிர்வாகத்தினுடைய பலத்தினால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலையாவது ஒரு தனியார் பஸ்ஸை உங்களால் இயக்க வைக்க முடிஞ்சதா? அரசு போக்குவரத்தான போகுது அப்படின்னு சொன்னால் தனியார் முதலாளிகள் லாபம் என்று இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஓட்டுவார்களா பஸ்ஸு? இவ்வளவு பெரிய அரசு நிர்வாகம் இருக்கு, போலீஸ் இருக்கு, எதிர்த்து பேசினா கேஸ் போடுறீங்க, அவர்களை இரவோடு இரவா கைது செய்து கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறீங்க. ஒரு தனியார் பஸ்ஸை உங்களால் இயக்க முடியல. ஏன் இயக்க முடியல? அதை இயக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான திராணி உங்களுக்கு உண்டா? அந்த பஸ் முதலாளிகளோட உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் இருக்கா சொல்ல முடியுமா உங்களால? அதே போல இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், இது ஒண்ணு வந்து சலுகை அல்ல. இந்த தேசத்தினுடைய விவசாய உற்பத்தியை பலப்படுத்துவதற்காக
உணவு பஞ்சம் இந்த நாட்டிலே இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அமலாக்கப்பட்டதுதான் இலவச மின்சாரம். அதை ரத்து செய்வோம் என்பதும் நிதியமைச்சருடைய ஒரு முறையற்ற உண்மையில் ஒரு தரமற்ற விமர்சனம் மாநில அரசாங்கம் செய்து கொள்ளட்டும். யார் பணம் கட்டுறது அந்த அம்மா கேட்கிறாங்க, நியாயமானது உங்களுக்கு இதில் ஒன்றும் பங்கில்லையா? உணவு உற்பத்தியில விவசாயிகளுக்கு ஈடுபட்ட போது இந்த தேசத்தினுடைய உணவு பற்றாக்குறையை அவர்கள் தடுத்து நிறுத்திய போது உங்களுக்கு அதில் பங்கில்லையா? ஆகவே எக்காரணத்தை கொண்டு விவசாயத்துக்கு அளித்து வருகிற சலுகையான மின்சார இலவச மின்சாரத்தை ரத்து செய்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாநில அரசாங்கம் உறுதியாக நின்று போராட வேண்டும் என்று ஒருத்தரை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த அரசு முயற்சிக்குமே ஆனால் அந்த முயற்சிக்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிமாநில தொழிலாளிகளை அனுப்புவதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறை மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அர்த்தம் என்னவென்றால், சில முதலாளிகள் இவர்கள் வெளியிலே போனால் லேபர் ஷார்டேஜ் ஆகும் புது கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு வச்சிருந்தா அவன் இங்கேயே இருப்பான், அவங்க ஊருக்கு போறேங்கிறான். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலைங்கிற காரணத்தினால் ஊருக்கு போகிறார்கள் என்று வருகிற போது வெளிமாநில தொழிலாளிகளை இந்த மாவட்டத்திற்கு உழைத்தவர்கள் என்ற உழைப்பாளிகளை ஒரு மரியாதையான முறையில் அவர்கள் ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாட்டை இன்னும் கொஞ்சம் துரித கதியில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வீடுகளிலே மின் கணக்கீடு நடத்தப்படுகிறது. மின் கணக்கீட்டை எப்படி நடத்துகிறார்கள் என்றால், நீங்கள் 2 மாத காலத்திற்கு படைய தொகை கட்டியிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த படைய தொகையை உபயோகப்படுத்தின அந்த மின் யூனிட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டு யூனிட்டை கடிப்பதற்கு பதிலாக பணத்தை கடிக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய 3 மாத கணக்காக அது வந்து 3.60 ரூபாய் இருந்த யூனிட் என்பது 6 ரூபாய் வரைக்கும் வந்து 1,600 ரூபாய் கட்டி கொண்டிருந்த மின் கட்டணம் என்பது மறைமுகமாக இப்ப 4,600 ரூபாய் கட்ட சொல்லி பில்லுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் மின்துறை எந்த சலுகையும் மக்களுக்கு கொடுக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கொள்ளை முயற்சியை மின்துறை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். ஒரு பெருமளவிற்கான எதிர்ப்பு வருவதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மின்துறையினுடைய அமைச்சரும் மாநில அரசாங்கமும் இதனை தலையிட்டு ஒரு சரியான தீர்வினை எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மின்சார பயன்படுத்திய யூனிட்டில் இருந்து பயன்படுத்தாத யூனிட்டுகளை யூனிட்டத்தான் கழிக்கணுமே தவிர அதை பணமாக மாற்றி கழிப்பது என்பதை உடனடியாக மின்சார இலாக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று மழையின் காரணமாக துண்டாமத்தூர் வட்டாரத்திலேயும் வேறு வட்டாரங்களிலேயும் நம்முடைய மாவட்டத்திலே காரமடை, ஆனமலை, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளிலேயும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகள் வாடை மரம் சாய்ந்ததினால், பயிர்கள் சாய்ந்ததினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகள் தங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரழிவு நடவடிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டும் என்பதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்தியிருக்கிறோம். தொழிற்சங்க தலைவர்கள் நினைவுபடுத்துவதென்னால், இந்த 1ஆம் தேதியிலே இருந்து என்டிசி மில்களை இயக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழில் அமைதியை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உற்பத்தியை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கும் உத்தரவிட வேண்டும், அதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று குழந்தையை கேட்டுக்கொள்கிறது. மாநகராட்சி நிறைவேற்றப்பட்ட 400 தீர்மானங்களை மாநகராட்சியினுடைய வெப்சைட்டிலே ஏன் ஏற்றவில்லை, ஏன் பதிவு செய்யவில்லை என்று கேட்ட காரணத்திற்காக நம்முடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் கார்த்திக் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது என்றார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வெப்சைட்டில் மாநகராட்சியினுடைய பதிவிறக்கம் செய்யாத குற்றவாளிகள் தான் முதல்ல தண்டிக்கணும். அதை ஏன் பண்ணலேன்னு கேட்டதற்காக ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை காவல்துறையை பயன்படுத்தி கொண்டு இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே எதிர்கருத்து சொல்லுகிறவர்களை
அவர்களை அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு ஜனநாயகத்துக்கு புறம்பாக காவல்துறையை பயன்படுத்துவதை எக்காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்பட வேண்டும்.